உனக்கு எவ்வளவு சொன்னாலும் உனக்கு மரமாட்டே ஏற மாட்டேங்குது. பிள்ளைகளை பாக்குறது லட்சணம் உங்களுக்கெல்லாம். ஒரு மிதி மிதிச்சே நேத்து அதாவது எந்திரிச்சு என்ன ஏதும் கேட்டியா? அது இல்ல அப்படியா தூக்கம் கேக்க? நீங்க பாத்தீங்களா எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க கேக்காளாவா? இல்ல கேக்க அங்க பாருங்க கை தட்டிட்டு சின்ன விழுந்த விளையாண்டுட்டு இருக்கா. அதான் சொல்றோம்ல சோறதுனால ரோசம் கொஞ்சமா இருக்கும். அதுவும் சொத்து உப்பு போட்டுட்டு ரோசம் இருக்கும். பீசா பர்கர் இந்த மாதிரி தின்னா ஒரு நாள் ரோசம் வாங்கினா இந்த சிப்ஸ் இதெல்லாம் தின்னா ரோசம் எப்படி வரும்? எப்படியெல்லாம் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு கொஞ்சம் நல்லா தெளிவா வந்து மண்டைக்கு உரைக்கிற மாதிரி கொஞ்சம் புத்தி மதி சொல்லுங்க. இந்த கொஞ்சம் நல்லா மண்டைக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இந்த புத்தி மதி ஆணி அடிச்ச மாதிரி சாப்பாடு கொடுக்கணுமா? காய்ச்சி அடிக்கா? தலை அடிக்கா? பிள்ளை என்ன செஞ்சா? அவசரி விளாண்டாளா? இல்லையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. வர வேண்டியது, உட்கார வேண்டியது, பார்க்க வேண்டியது பிள்ளைய, அவ்வளவுதான். பேசிட்டு இருக்கும் போதே கையை நீட்டுறீங்க. புத்தியோட பிள்ளைகள பார்க்க பாருங்க. மற்றதெல்லாம் அப்புறம் இந்த பிள்ளைகளை ஆளாக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதை கவனிங்க. இவ்வளவு சொல்லுது இல்ல கீழ் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை மண்டே ஆட்டுறாப்லையா? இல்ல கேக்க என் காது வந்து நல்லதான் கேக்கு. ஏன் நாரதல் வர வாக்கன்ட்டு ரெண்டு தடவை மூணு தடவை சொல்றேன் என்ன செவிட்டு போயலா? என் காது நல்லாதான் கேக்கு. நானும் கரெக்டா தான் இருப்பேன். நீ வந்து நீங்க அங்கிட்டு ஏறீங்கன்ட்டு இங்கிட்டு வந்து ஏறா வருங்க. சொல்றது கொஞ்சமாவது கேளுங்க. கை தட்டி விளையாண்டுட்டு இருக்கா? கை தட்டி விளையாண்டு இருந்தா மட்டும் போதாதுமா. புத்தியோட புழைக்க பாருங்க. புத்தி வேணும். மண்டையில களிமண் தான் இருக்கு. அந்த வேலைக்கு பிள்ளைகளை பார்க்கணும். அது நல்லபடி ஆளாக்கி விடணும். புத்தியோட புழைக்கணும். அடிச்சு சொல்லுங்க. நான் எதுக்குப்பா? நான் ஒன்றும் பேசலப்பா. அத்தை சொல்லிக்கிறாங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அத்தை சொல்றாங்களா? நான் எதுக்கு நான் நடுவில் எதுக்கு நான் பேசுறது சரியில்லைப்பா. விடுப்பா, நான் பேசலப்பா. விடுப்பா, நான் பேசாமல் இருந்துக்கிறேன். நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன்ப்பா காலைல. விடுப்பா, நான் இருந்தால் தானே உனக்கு பிரச்சனை. நான் கிளம்புறேன் காலையில். விடு, நடந்த கூட போயிடுறேன்.
ஒரு முடியாத ஆளு உடம்பு முடியாத ஆளு சரி இப்பதான் கொஞ்சம் தேவலையா சரின்ட்டு சொன்னா சரிமான் ஒரு வார்த்தை வாயில இருந்து வந்துக்கா என்கிட்ட பேசாத நான் பிசாசு அப்படின்னு வாயிலிருந்து வர மாட்டேங்குது அவ பாடுத்துட்டா கும்பகர்ணத்த என்னைய விட என்ன என்ன சொல்லுவா கும்பகர்ணன்ட்டு அவ கும்பகர்ணத்துக்கு மேல அவ படுத்தானே எந்திரிக்க மாட்டாத பாப்பா நான் தான் நேற்று நைட்டு முந்தா நாள் நான் தான் வந்து நேராக படுக்கப்பட்டேன் அவள் குப்பரை படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான் இல்லை எந்திரிச்சு அங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது எல்லாம் பார்க்கணும் உருண்டுகிட்டே அங்கே போய் கிடந்தா ஒரு நாள் நான் தான் எடுத்து இங்கிட்டு படுக்க வச்சேன் கிடையாது கண்ணும் கருத்துமா இருக்கணும்